அவர் தந்தை இருந்த காலத்திலேருந்து அவங்க அதை எண்ணத்தில் இருந்தாங்க. இப்போ தலைவராகிருக்கு. அவர் எனது வாழ்த்துக்களை இன்னைக்கு உங்கள் மூலம் தெரிவித்துக்கிறேன். இது வந்து அவங்க எல்லாம் போன ஆகஸ்ட்லயே செப்டம்பர்லயே இணைந்தாருங்களே, அப்போ தான் டாக்டர் மைத்ரேன்னு சொன்னார் வந்து நாங்கள்லாம் இணைந்தாலும் மனங்கள் இல்லையவில்லைன்னு. அது சும்மா இந்த அதிகாரம் இருக்கிறதுனால அவங்க எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த ஆட்சி போடுச்சுன்னா அதான் நல்லிக்காய் மூட்டை மாதிரி சதறி போயிடுவாங்க. அதுதான் உண்மை. உங்கள்கிட்ட ஒரு தரப்பினர் வந்து ரகசிய பேச்சாக்கு நடத்தி எங்கள்கிட்ட தொண்டர்கள்லாம் சார சாரே அவர் சேர்ந்துட்டு இருக்காங்க. வேற தரப்புகளெல்லாம் யாரும் என்னட்டா பேச்சுவார்த்தை நடத்தல. நான் அவங்களை ஒரு பெரிய ஒரு பொருட்டாவே கதறதில்லை. இன்னைக்கு ஒரு ஆட்சி இருக்கு, அதனால அவங்க எல்லாம் இன்னைக்கு நீங்க அவங்கள பத்தி பேசுறீங்க. இந்த ஆட்சி இல்லைன்னா நான் அதுக்கப்புறம் அடுத்த வாரம் இங்க நான் வரப்ப நீங்க இந்த கேள்வி கேட்க மாட்டீங்க. திருப்பரங்குன்றம் திருவாரூர் இடத்திற்கான பணிகள் நாங்க வந்து ஆக்சுவலா நாங்க வந்து ஏற்கனவே ஒரு ஒரு மாதமா உறுப்பினர் சேர்க்கையில இருக்கோம். அந்த பணியை அங்க நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். தேர்தல் பணிங்கிறது தேர்தல் அறிவிச்ச உடனே தொடங்கும். இதுல இந்த பாரிசு அரசியல் அப்படிங்கிற வார்த்தை அதுல வந்து எனக்கு அதை எப்படி அதை குறிப்பிடுறாங்கன்னு தெரியல. இப்ப நேரு அவர்கள் இருந்தாங்க, இந்திரா காந்தி அம்மையாரா அவர் மறைவிற்கு பிறகு பெரியவர் காமராஜர் தான், பெருந்தலைவர் காமராஜர் அவர் தான் அவரை கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி வந்து ஒரு இவருக்கு அந்த கட்சியில பல ஆண்டுகளா இருக்காரு, தேர்தலாம் இன்னும் வந்திருக்காரு, ஜெயிச்சிருக்காரு, தோத்திருக்காரு. அவர் தந்தையார் திரு கலைஞர் இருந்த காலத்திலேயே இவர் அடுத்த கட்ட தலைவராக அவங்க முன்னிறுத்தினாங்க. அதனால அந்த தலைவராக வந்திருக்காரு. இதுல வாரிசு அரசியல் அதுல இருக்கா, அவர் தந்தை அவர் அவருடைய பையனா இருந்ததுனாலதான் அவர் வந்திருக்காரா அப்படிங்கறதெல்லாம் வருங்காலத்தில் இவருடைய செயல்பாடு, இவர் அரசியல் களத்திலையும் தேர்தல் களத்திலையும் இவருடைய செயல்பாடை வச்சுதான் இது திணிக்கப்பட்ட தலைவரா இல்லை தானாக வந்த தலைவரான்னு தெரியும். அதிமுக வெற்றி நான் சொன்னேன் நீங்க உங்களுக்கு நம்ம பெரிய காமெடி நடிகர் வடிவேல் வந்து இப்ப ரொம்ப படங்கள்ல நடிக்கிறது இல்லை. அவர் இடத்த வந்து இவங்க எல்லாம் நறுப்பிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பெரிய காமெடி தான். இது இவங்க எல்லாம் டெபாசிட் வாங்கினாலே பெரிய விஷயம். அங்கேயும் ஓட்டுக்கு 10,000 போய் வில பேசினா கூட நிச்சயம் திமுக கொஞ்சம் விழிச்சிக்கும். அதனால 2வது இடத்துக்கு திமுக வந்துருவாங்க. இங்க வந்து அவங்க தான் ஜெயிப்பாங்க ஓட்டு பிரிவு நினைச்சிட்டு இருந்தாங்க. 3வது இடத்துக்கு போனாங்க. இங்க அட்லீஸ்ட் திமுக வந்து இந்த முறை இழைத்துக் கொண்டு செயல்படுவது நம்புறேன். அவங்க 2வது இடத்துக்கு வருவாங்கன்னு நாங்க தான் வெற்றி பெற போறோம். ஆர்கே நகர்ல பெற்ற மாதிரி அதே மாதிரி மாபெரும் வெற்றி சரித்திர சாதனை திருப்பரங்குன்றம் திருவாரூரில் பெறுவோம். நாங்க தொடர்ந்து நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். தேர்தல் பாராளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற பொது தேர்தல் வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதற்காக நாங்கள் போட்டிட்டு இருக்கோம். கூட்டணிகள் அமைந்தவுடன் உங்களுக்கு சொல்றேன். யாருக்கு நிச்சயம் காலே காலே காலி மக்கள் அவர்களுக்கு டெபாசிட் வழங்க மாட்டார்கள். நீங்க யூகங்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல. அவர்களை ஒருவேளை வந்தால் நீங்க சொல்றதுல வந்து நீங்க சொல்ற மாதிரி எது வேணாலும் நடக்கலாம்ங்கிற மாதிரி அரசியலை நான் வந்து அம்மாவோட கட்டுறதில்லை. நீங்க எது வேணாலும் நடக்கலாங்கிறாங்க. திமுகவோட கூட்டணி போறது நடக்கவே நடக்காது. அது மாதிரி வந்து சில விஷயங்கள் நடக்கவே நடக்க முடியாது, நடக்கக்கூடாது, நடக்காது, நடக்கக்கூடாது. அதனால அது மாதிரி நடக்கக்கூடாத விஷயங்கள் தொண்டர்கள் விரும்பாத விஷயங்கள் நிச்சயம் நடக்காது. அதாவது அவர்கள் முதலில் என்ன வரமாட்டார்கள், வந்தாதானே ஏத்துக்கிறதுங்கிற இதே இருக்கு. வரவே மாட்டாங்க. அவங்க எங்க போவாங்கன்னு எனக்கு தெரியும். முழுமையா வழங்குற வரைக்கும் நாங்க வந்து அந்த உயர்த்தப்பட்ட எம்எல்ஏ உயிரிட்ட வாங்க மாட்டேன் திமுக. ஆனா இன்னைக்கு வந்து வாங்கிட்டாங்க. இதன் எப்படி பாக்குறீங்க என்ன? இப்ப நீங்க கேப்பீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த திரு ஸ்டாலின் பேசுறாரு. இனிமே இந்த ஆட்சியை பத்தி ஒன்றும் தெரியாத மாதிரி இன்னைக்குதான் காண்பட தான் தெரிஞ்ச மாதிரி, நேற்று நைட்டு தான் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இது வந்து பகல் கொள்ளை நடக்குது
நீங்கள் திருடர்கள் ராஜ்யங்கிற மாதிரி எதுக்கு அங்கே போய் பண்ண அன்னைக்கே தான் ஒட்டஞ்சத்திராதான் சொன்னேன். திரு கருணாநிதி அவர்களுக்கு, கலைஞர் அவர்களுக்கு அண்ணா சமாதிக்கிட்ட அண்ணாவுக்கு அருகில் இடம் வேணும்னா கோர்ட்டை போய் அணுகியிருக்கணும். அவர் கலைஞர் இருந்தப்ப, அவர் வந்து முதல்வராக இருந்தப்ப, இன்றைக்கு அன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர் இருந்தபோது இதே மாரி அவர் இடம் கேட்டப்போ அங்கே முதல்வராக இருப்பவர்களுக்கு தான் கொடுக்க முடியாது, முதல்வராக இறப்பவர்களுக்கு தான் கொடுக்க முடியும்னு சொல்லி அவர் மறுத்து தான் சொன்னாங்க. இப்போ இவர் சொல்கிறாரு கலைஞர் ஆசைப்பட்டார், அதனால் நாங்கள் வந்து அவங்கள்ட்ட போனோம்னு. நிச்சயம் கலைஞர் ஆசைப்பட்டிருப்பாரான்னு தெரியல, ஏன்னா முதல்வராக இருந்தால் அந்த இடத்துக்கு ஆசைப்படுவார். இவரே மறுத்த ஒரு இடத்துக்கு இப்போ எப்படி போக முடியும்? அப்படியே ஆசைப்பட்டிருந்தா நீதிமன்றம் மூலம் தான் அவங்க போயிருக்கணுமே தவிர, இவர் வந்து இந்த ஆட்சியை பற்றியோ நம்ம அண்ணன் பழனிசாமி அனுபவம் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள போய் கையை பிடிச்ச கதறேன்னு சொல்கிறாரு. இது வந்து ஒரு தலைமை பண்பு உடையவருக்கு அழகானே எனக்கு தெரியல. அதே மாதிரி அவங்க அவருடைய கலைஞருடைய நினைவேந்தல் விழாவிற்கு டெல்லியில் அவர் பெரியவர் வாஜ்பாய், முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் மறைவிற்கு சென்ற பிறகு போகிறது. அவரும் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு டிஆர் பாலு அவர்களும் திரு அமித்ஷா அவர்களுக்காக வெயிட் பண்ணி அவரை பார்த்து அழைத்ததாகவும் அவர் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது வர மறுத்து வேற யாரும் அனுப்புறதுனால தான் இவங்க இன்விடேஷன்ல இருந்து போட்டிருந்தாங்க. இவர் இவ்வளவு தூரம் கோபமா தமிழகத்தில் காவிமயமாவதை விட மாட்டேன் அப்படிலாம் பேசுறது பார்த்தா உண்மை விரக்தி கோபம் இதுதான் வெளிப்படுத்த ஒரு ஒரு தலைமைக்குரிய அழகா அது தெரியல. திமுக தொண்டர்களே இவர் நான் பழனிசாமியை கையை பிடிச்சிட்டு கேட்டேன் கலைஞரோட விருப்பத்தை நிறைவேற்றேன்னு சொல்றது வந்து அவங்களே ஏத்துக்குவாங்களான்னு தெரியாது. திரு கலைஞர் அவர்கள் முதல்வராக இல்லாதப்ப நம்ம அங்க போய் அண்ணாவிற்கு அருகில் செல்ல முடியுமா? அங்க நமக்கு இடம் கிடைக்குமா? அப்படியே இருந்தாலும் நீங்க கோர்ட்ல போய் வாங்குங்கன்னு தான் சொல்லியிருக்க முடியும், ஏன்னா அவர் 60 வருட அனுபவம் உடையவர் அரசியல். அதனால இவர் ஏதோ ஒன்றைக்கு போய் ஏதோ ஒன்று செஞ்சத அதுதான் நான் அன்னைக்கு சொன்னேன். இது ஒரு அண்டர் கிரவுண்ட்ல ஒரு கூட்டணி அமைச்சு பார்த்தாங்க, அதோடைய அந்த கூட்டணிகளுடைய அமையாததன் விளைவுதான் இந்த ஒரு விரக்தியின் வெளிப்பாட்டை தான் அவர் பேசுறதா நான் நினைக்கிறேன். உண்மைதானே திமுக வந்து பாஜக அவங்க வந்து பாஜகோட போய் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கலாம் நினைச்சிருப்பாங்க. அது ஏதோ இவங்களுக்கு ஏதோ இவங்க நினைச்ச நடக்காததுனால அவங்க இது பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏதோ அது என்ன விஷயமோ அது எனக்கு தெரியல. எனக்கு அது தெரியல, நீங்க அவங்கள தான் கேட்கணும். டைம் ஆயிட்டு.